கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு காணொலியின் மூலமாக இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த தினத்திலும் ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக சகோதரர் தேவா அவர்கள் வந்து ஜெபத்தில் நடத்துவார். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் நினைவுகளையும் உள்ளந்தரியங்களையும் மறந்திருக்கிறதான பரிசுத்தமுள்ள ஒன்றான மேதேவனே, முருகருக்கே சதா காலமும் துதிக்கன மகிமை எடுக்கிறோம். தேவரீர், எங்களுடைய வாழ் நாட்களிலே இந்த ஒரு நாளை கிருபையை காண செய்து தகப்பனே, உங்களுடைய சத்தியங்களை கேட்கும்படியாக எங்களை ஒன்று கூட்டினே உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த ஒரு நாளிலும் தேவரீர் நீர் எங்கள் கொடுக்க சித்தமாக சத்தியங்களை நாங்கள் கேட்டு அதற்கேற்ற விசுவாசத்தின்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக காண்பிக்க தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி பண்ணுகிறோம். தகப்பனே, சத்தியத்தை கேட்டு அதை நாங்கள் எங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ளவும், எங்களுடைய கழுத்துக்களிலே அதை பூண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே கிறிஸ்துக்குள்ளாக வாழவும் தேவன் தாமே கிருபை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவரை கூர்ந்து எங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி பண்ணுகிறோம். இந்த ஒரு தாழ்மை விண்ணப்பத்தை எங்கள் கர்த்தரின் பட்சமே பெருமா இருக்கிற எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எடுக்கிறோம். எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய வேத பாடத்தில் வழிநடத்தும்படியாக நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்களை அன்பு நடக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக ஸோ கடைசியாக பார்த்த அந்த மூணு பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா, முதல் பொய் அது வந்து மூன்று பாகமாக பார்த்தோம். அதில் ஆத்மான்ற ஒரு உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்போ ஆத்மா அப்படின்றது சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு மனிதன் தான் ஆத்மாவை தவிர, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் மனுஷன் மறிச்சதுக்கப்புறமா ஆத்மா வந்து சரீரம் இல்லாமல் அது வாழும் அப்படின்ற ஒரு தவறான விஷயங்கள்லாம் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட உபதேசன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இன்றைக்கு நம்ம வந்து இன்னொரு உண்மையை வந்து பார்க்க போகிறோம். பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, நரகத்தின் அமைதி அப்படின்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன சட்டங்களை கூர்ந்து கவனிப்பாங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் அருமையான ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கார் இல்லையா, அதை கொஞ்சம் படிக்கலாமா? யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாத்தீங்களா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா, 1 Corinthians 2:15 படிக்கலாம். 1 Corinthians 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பார்த்தீங்களா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அடிப்படையை நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம் இந்த ஒரு காணொலியில் இல்லையா. ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, உண்மைகள் தெரிஞ்சாதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி அவர் விரும்பக்கூடிய வாழ்க்கையை அவர் கொடுக்க முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது சரிங்களா. அப்போ இந்த நரகத்தை குறித்து அநேக பொய்கள் சாத்தான் உலகத்துக்குள்ள உண்மை மாதிரியே சொல்லியிருக்கிறான். அது அநேகர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பிட்டுருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்ச விஷயம் சொல்லி பார்க்குறோம். என்ன நம்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதன் மரித்ததுக்கப்புறமா நியாயத்திருப்பின் நாளில் ஆண்டவர் வந்து மறுபடியும் உயிர்த்தெழுப்பி அந்த மனிதன் செய்த நன்மைகள் தீமைகள் அதுக்கேற்றபடி என்ன பண்ணுவார்னா நியாயம் தீர்ப்பார். ஒருவேளை தீமைகள் செய்திருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் நரகத்தில் வந்து அந்த மனிதனை வந்து போட்டுருவாங்க. அது ஆண்டர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு, நியாயத்தீர்ப்பு. அப்போ நரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சதா காலங்களிலும் அவங்களை வந்து வாதிப்பாங்கன்னு சொல்லி சில வசனங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து சொல்லி சாத்தானுடைய உபதேசத்தின் அடிப்படையில் அநேகர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் நம்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறேன் இல்லையா. இதை எப்படி சாத்தான் நம்ப வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள் ஏசையா 5:20 படிக்கலாம். ஏசையா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பார்த்தீங்கன்னா எப்படி சாத்தான் வந்து உலகத்துக்குள்ள அவனுடைய பொய்களை
சொல்லி மக்களை நம்ப வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சொல்லி மக்களை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்போ ஆண்டவருடைய உண்மைகளை இப்போ நம்ம கொஞ்சம் டச் பண்ண போகிற மறுபடியுமாக இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே, நரகத்தினுடைய ஒரு கான்செப்டுக்குள்ளே சரிங்களா. அப்போ நரகத்தை குறித்து உலகத்திற்குரிய ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வேதனை உள்ள இடம், அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்க, சதா காலங்களும் பாதிக்கப்படுவாங்க, நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்ற அந்த உண்மைகளை வேதத்திலிருந்து வசனத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். செவியில் வாங்கி சிந்தனையில் என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து உண்மைக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா நடந்து கொள்ளுங்கன்றது தான் நம்முடைய நோக்கன்ஸையும் பார்க்குறோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன ஒரு கேள்வியோடு இந்த பாடத்தினுடைய உண்மைக்குள்ளே கடந்து போகலாம் சரிங்களா. பாவத்தின் சம்பளம் நரகமா மரணமா? படிக்கலாமா? ரோமர் 6:23. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். பாத்தீங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் வந்து அவசரப்படாமல் பதற்றப்படாமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். நரகத்துக்குள்ளே ஏன் மனுஷனை போடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் பண்ணி நீ தீமை செய்திருக்கப்பா, அதனால் உங்களுக்கு தண்டனை சொல்லி நரகத்தில் போடுறாங்கன்றத சொல்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன ஒரு கேள்வி நமக்கு வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, ஆண்டவர் எதிர்த்து கேள்வி கேட்கல, மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறதுனால ஒரு பாவனையாக இந்த கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் வந்து பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. ஆண்டவரே, ஆதாம் முதல் முதல்ல பாவம் பண்ணதுனால எல்லா மனுஷனும் பாவத்துக்குள்ளே தான் பிறந்திருக்காங்க. ஆண்டவரே, அப்படின்னா நாங்கள் ஏன் இன்னைக்கு சாகுறோம் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், அதனால தான் நான் சாகுறேன். அதனால தான் இந்த உலகத்துக்குள்ளே இத்தனை வேதனைகள் இருக்குது. ஆண்டவரே, மறுபடியும் என்னை உயிர் தெழுப்பி என்னை நியாயம் திருத்து கொண்டு போய் நரகத்தில் போட போகிறேன்னு சொல்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்களே ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே நியாயமாக இருக்கும்? என்ன, நீங்கள் பரிசுத்தமாக படைச்சிட்டு அந்த பரிசுத்தத்தை நான் மீறி இருந்தேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கு? ஆண்டவரே, நான் பிறந்ததே பாவத்துக்குள்ள. ஆண்டவரே, அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ வேதனைகளை உலகத்துக்குள்ள அனுபவிச்சுட்டு மறுபடியும் என்ன உயிர் தெளிப்பை கொண்டு போய் நீங்கள் போட போகிறீங்கன்னா அது நியாயமாக இருக்கு? ஆண்டவரே, மக்கள் சொல்கிற கருத்துக்கள், எனக்கு உயிர்த்தல் கிடைக்கிறதே உங்களுடைய கிருபையினால், உங்களுடைய மிகப்பெரிய இரக்கத்தினால, நீங்கள் செலுத்தின பலியினால தான், நீங்கள் செலுத்தின நீங்கள் கொடுத்த மரணத்தினால தான் எனக்கு உயிர்த்தல் கிடைச்சிருக்குது. எல்லா பாவங்களும் மன்னிப்பிக்கப்பட்டு மறுபடியும் உயிர்த்தல வந்துட்டு ஆண்டவரே, என்னை உயிர் தெளிப்பி கொண்டு போய் நரகத்தில் போடுன்றது இந்த மக்கள் சொல்கிறாங்க. ஆண்டவர், நியாயமாக இருக்கும்? ஆண்டவர், எனக்கு தெரியல. ஆண்டவரே, நீங்கள் விளக்கி காமிங்க ஆண்டவர்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் வருது இல்லையா. அடுத்த கேள்வி என்ன கேள்வி சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனே, நீ பாவம் செய்துட்ட, அதனால் நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலல்ல. படிக்கலாமா? ஆதியாகமம் 3:19. ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு தான் நீ திரும்புன்னு சொல்லிட்டார். உயிர் தெழுந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பூமியில் ஆதாம் செய்த எல்லா பாவத்தையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினால அதை நீக்கிட்டார், அதனால தான் உயிர் தெழுந்து கொடுக்குறார். அப்போ உயிர் தெழுந்து மறுபடியும் எப்படி நரகத்துக்குள்ளே போக முடியாங்க? இது சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி தான், நம்ம எந்த முடிவுக்குள்ளே வரல. அப்படின்னா நரகத்தை குறித்து நிறைய நம்ம பேசலாம், ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட டைம் வந்து 30 நிமிடங்கள் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்னா, என்ன ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கவனிக்க என்ன பண்ணலாம்னா முயற்சி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம் கடைசி வகுப்புலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷன் மரணத்துக்கு அப்புறமா நிலைமை என்ன பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? பிரசங்கி 9:5-10 படிங்க. 9:5 உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்களே, மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. 10 செய்யும்படி உன் கையிக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பெலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பார்த்தீங்களா, மனுஷன் மறிச்சதுக்கு அப்புறமா எங்க போறாங்களா?
பாதாளத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா, நீ போகிற பாதாளத்தில் செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா அது எப்பேற்பட்ட இடமா இருக்கும் அப்படின்னா, அது ஒன்றுமே இல்லாத ஒரு டார்க் இருள் சூழ்ந்த இடம், அண்டர் வேர்ல்டு சொல்லுவாங்க, பாதத்து கீழே பாதாளம், ஒன்றுமே இல்லாத ஒரு இருள் சூழ்ந்த இடம். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பாதாளம் சொல்லக்கூடிய இடத்துல பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஷியோல் அப்படின்ற ஒரு எப்ரேய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. SHEOL அப்படின்ற ஒரு எப்ரேய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ எப்ரேய வார்த்தையை தமிழில் மொழிபெயர்க்கும்போது பாதாளம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்கன்றது இப்போ நம்ம படித்தோம் இல்லையா. அந்த இடம் எப்படி இருக்கும், ஒரு இருள் சூழ்ந்த இடம், செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லாத ஒரு டார்க் பிளேஸ். அப்போ ஷியோலுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ டார்க் பிளேஸ், இருள் சூழ்ந்த இடம்ன்றது தான் அர்த்தன்றதை நம்ம கிளீனாக புரிஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா. அப்படின்னா இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை, எப்ரேய வார்த்தையை மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வெர்ஷன்ஸாக நிறைய வந்திருக்குது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ ஷியோல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பாதாளம்ன்ற அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த எ டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லி. அங்கே என்ன கிடையாது, செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சுங்களா. இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பாதாளம் புரிஞ்சுங்களா தமிழில். அடுத்து பார்த்தீங்கன்னா நரகம் தமிழில் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா குழி அப்படி சொல்லி பண்ணிக்காங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் புரிஞ்சுங்களா. அது அப்படி இங்கிலீஷில் நீங்கள் வரும்போது சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல், நரகம் ஹெல் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குழி பிட்டு அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாளம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் எங்கிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து ஷியோல் அப்படின்ற எப்ரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த பாதாளம்ன்றது, நரகம்ன்றது, குழின்ற வார்த்தைகளாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், ஒரே அர்த்தம் தான் புரிஞ்சுங்களா, வேறு வேறு அர்த்தங்கள் கிடையாது. அப்போது நரகத்துக்கு ஒரே அர்த்தம்தான், குழிக்கும் ஒரே அர்த்தம்தான், பாதாளத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் புரிஞ்சுங்களா. அப்படின்னா இந்த ஷியோல்ன்ற வார்த்தைக்கு இந்த அர்த்தங்கள்லாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுங்களா. அப்படின்னா இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா, அதுக்கு சில வசனங்கள் படிக்கலாமா பாருங்கள். யோபுல 26:6 யோபு 26:6 அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாத இருக்கிறது. பார்த்தீங்களா தமிழில் இருந்து அநேக தவறுகள் இந்த KJV வெர்ஷன்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதிலிருந்து நிறைய தவறுகள் இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் படிச்சிங்க இல்லையா, கேட்டிங்க இல்லையா, அந்த வசனம் மறுபடியும் படிக்கிறோம், கொஞ்சம் நல்லா கேளுங்க. யோபு 26:6 அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது. இந்த இடத்துல பாதாளம் இருக்கு இல்லையா, எந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க, ஷியோல். ஷியோல் என்ன அர்த்தம், எ டார்க் பிளேஸ், செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லாத அண்டர் வேர்ல்ட், அண்டர் கிரவுண்ட் புரிஞ்சுங்களா. அங்கே அதை தான் பாதாளம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட், நரகம் சரி நீங்க போட்டிருக்கு இல்லையா, அங்க நரகம் ஆக்சுவலா போடப்படல, தமிழ் பைபிள்ல தான் தவறா மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அது அப்படியே நீங்க ஆங்கில வேதாமத்துல அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு அநேக ரிவைஸ்டு தமிழ் பைபிள் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல நீங்க படிச்சு பார்த்தாலும் அழிவு அல்லது டிஸ்ட்ரக்ஷன் அல்லது அபத்தோன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க புரிஞ்சுங்களா. அப்ப பாதாளம் அழிவுன்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வசனத்தை நம்ம ஏன் படிச்சோம் அப்படின்னா சிவன்ற வார்த்தையை தமிழ்ல வரும்போது பாதாளம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் படித்தீங்கன்னா அதை வந்து ஹெல் அல்லது கிரேவ்னு சொல்லி மொழிபெயர்த்துப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் தவறாமல் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிருக்கும் சொல்லி பார்க்குறோம் சரிங்களா. அடுத்தது நீதிமொழிகள் 15:11 நீதிமொழிகள் 15:11 பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரதட்சமாய் இருக்க. பார்த்தீங்களா இதே பாயிண்ட் தான், இதே வசனத்தை தான் எங்கே எழுதியிருந்தாங்கன்னா யோபில் எழுதியிருந்தாங்க. இங்கே கரெக்டாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, பாதாளமும் அழிவும், ஷியோல் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதி காமிச்சிருக்காங்கன்றதை நீங்கள் மறந்துக்கக்கூடாது புரிஞ்சுங்களா. அடுத்தது இன்னொரு வசனம் படிக்கலாம், அதில் நீதிமொழிகளில் 9:18 நீதிமொழிகள் 9:18 ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள்
பார்த்தீங்களா? அப்படின்னா இந்த பாதாளம்ன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, அது வந்து ஏ டார்க் பிளேஸ். எந்த வார்த்தையில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷியோல்ன்ற வார்த்தை, புரிஞ்சுங்களா? இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை எப்படி எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்காங்க, ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாக இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஷியோல்ன்ற எபிரேய வார்த்தையை எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்காங்க, நரகம் ஹெல், அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவ் பாதாளம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்டு குழி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா இந்த பிட்டு குழி, ஹெல்லு நரகம், கிரேவு பாதாளம், இந்த மூன்றுக்குமே அர்த்தம் எங்கே இருக்குது, ஷியோலில் இருக்குது. ஷியோலுக்கு என்ன அர்த்தம், ஏ டார்க் பிளேஸ். அப்படின்னா பாதாளம் சொன்னாலும் டார்க் பிளேஸ் தான், நரகம் சொன்னாலும் டார்க் பிளேஸ் தான், குழின்னு சொன்னாலும் டார்க் பிளேஸ் தான், புரிஞ்சுங்களா? அப்போ ஷியோல் என்ன கிடையாது, செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. அப்போ நரகத்தில் என்ன கிடையாது, செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் பாதாளத்துக்குள்ளேயும், அதே மாதிரி தான் பிட்டுக்குள்ளேயும், புரிஞ்சுங்களா? அப்போ நல்லா மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம், புரிஞ்சுங்களா? அப்போது இந்த மொழிபெயர்க்கும் போது மொழிபெயர்ப்பாளர்கள் சில தவறுகளை பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வேகத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இதை எப்படி வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில இடங்களில் கேஜேவில் மொழிபெயர்த்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லவங்களுக்கு வரும்போது பாதாளம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவே துன்மார்க்குன்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹெல் நரகம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. இது மொழிபெயர்ப்பாளருடைய தவறுகள். இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பாதாளம் சொன்னாலும் சரி, நரகம்னு சொன்னாலும் சரி, குழி பிட்டு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம், செய்கை வித்தை அறிவு ஞானம் இல்லாத இருள் சூழ்ந்த இடம் தான் அர்த்தம், புரிஞ்சுங்களா? இப்போ நல்லவங்களுக்கு வந்து பாதாளம் சொல்லி எழுதியிருக்கிறாங்க, துன்மார்க்கனுக்கு வந்து நரகம் சொல்லி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. படிக்கலாமா? யோபு 14:13. யோபு 14:13, நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். பாத்தீங்களா, நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து, அப்ப என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஷியோல்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, சரிங்களா? அடுத்து படிக்கலாம் பாருங்க. இது வந்து யோபு நல்லவர் இல்லையா, அதனால இப்படி எழுதிட்டாங்க. துன்மார்க்கன் படிக்கலாமா? சங்கீதம் 9:17 படிங்க. சங்கீதம் 9:17, துன்மார்க்கர்களும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பாத்தீங்களா? ஸோ துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஏன்னா துன்மார்க்கன், அதனால் அந்த இடத்துல நரகன்ற வார்த்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா பயன்படுத்திட்டான்னு சொல்லி பார்க்குறோம், புரிஞ்சுங்களா? இது மொழிபெயர்ப்பாளருடைய தவறுகளே தவிர நம்முடைய ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லலைன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். பழைய ஏற்பாடில் ஷியோல்ன்ற வார்த்தையை எப்படி எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்றது நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரப்போகிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த ஷியோல்ன்ற எப்ரேய வார்த்தைக்கு ஈக்குவல் வார்த்தை புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாதேஸ், HADES அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாதேஸ் இந்த வார்த்தையை எழுதியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பாதாளம்ன்றது தான் அதுக்கும் அர்த்தமாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம், புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை கிரீக்கில் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஹாதேஸ் இந்த வார்த்தை பயன்படுத்தினாங்க இல்லையா, அதுக்கு பாதாளம் சொல்லி எழுதியிருக்காங்க இல்லையா, அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு, எந்த வசனத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா படிக்க போகிறோம். படிக்கலாமா? ஓசியாவில் 13:14. ஓசியா 13:14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாதாளம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லையா, என்ன வார்த்தை, எபிரேய வார்த்தை ஷியோல்ன்ற வார்த்தை. இதே கான்செப்டை இந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருக்கார். அப்போது பழைய ஏற்பாட்டில் ஷியோல்ன்ற வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் வரும்போது கிரீக் வார்த்தை இல்லையா, எந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை கோட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 Corinthians 15:54-55 படிங்க. 1 Corinthians 15:54 அழிவுள்ளதாக இது, அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது, சாவாவையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுந்தப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்,
பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஹாதேஸ் அப்படின்ற வார்த்தை, இந்த ஹாதேஸ்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவலான வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டில் எப்ரேய வார்த்தையில் என்ன வார்த்தை ஷியோன்ற வார்த்தைன்னு சொல்லி பார்த்துருக்கோம். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் உள்ள போக போகிறோம். புதிய ஏற்பாட்டில் இந்த ஹாதேஸ் அப்படின்ற வார்த்தை எத்தனை டைம் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 தடவை இந்த வார்த்தைகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் 10 இடத்துல எப்படி மொழிபெயர்த்துட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாதேஸ்ன்ற கிரீக் வார்த்தையை பாதாளம் சொல்லி மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நரகம் சொல்லி மொழிபெயர்த்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள சில கேள்விகள் வரும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து சும்மா ஒன்றும் நரகத்தை பற்றி சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் எரி நரகம் இருக்குது, வெளிப்படுத்தின விஷயத்துலையும் இருக்குதுன்ற மாதிரி உங்கள் மைண்டில் ஓடும். கவலையப்படாதீங்க. என்ன அர்த்தம்ன்றது அருமை ஆண்டவர் வந்து பைபிள்லேயே எழுதி வச்சிருக்காரு. நம்ம வேற எதுவும் பார்க்க போகிறதில்ல. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஷியோல்ன்ற வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் ஹாதேஸ் அப்படின்ற வார்த்தை. புரிஞ்சுங்களா? அப்போ ஷியோலுக்கு என்ன அர்த்தம்? எ டார்க் பிளேஸ், இருள் சூழ்ந்த இடம். அங்கே என்ன கிடையாது? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது. அதே தான் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? அடுத்த பாயிண்ட், இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து இந்த நரகத்தை குறித்து சொல்லும்போது எந்த அளவுக்கு சாத்தாண்டு உபதேசத்துக்குள்ள இந்த உலகம் கடந்து போயிருக்குன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுருக்கிறோம். ஏன்னா நரகத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லா நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. நெருப்பு எரியுது அப்படின்னா அங்கே வந்து இருள் இருக்குமா வெளிச்சம் இருக்குமா? இருள் இருக்குமா வெளிச்சம் இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். நெருப்பு எரியுதுன்னு சொன்னாவே அங்கே வந்து வெளிச்சம் தானே இருக்கும், இருள் இருக்காதுல்ல. ஆனால் இந்த மனிதன் மரித்தவுடன் எங்கே போகிறாங்க? பாதாளத்துக்குள்ளே தான் போகிறாங்க. அந்த பாதாளத்தை தான் ஹெல்னு எழுதியிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்படின்னா அந்த ஹெல் வந்து வெளிச்சமாக இருக்குன்றது தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இந்த ஹெல் என்ற வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு? பழைய பாட்டில் ஷியோல்ன்ற வார்த்தை. ஷியோல்னு என்ன அர்த்தம்? எ டார்க் பிளேஸ். புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? யோபு 17:13 படிங்க. யோபு 17:13 வசனம், அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். பாத்தீங்களா? அப்படின்னா இந்த பாதாளம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சாருங்க. இருள் சூழ்ந்த இடம்ன்றதுக்கு இங்க தெளிவா வந்து நிரூபிக்கப்பட்டாச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நரகத்தில் மனுஷனை கொண்டு போய் போடுறாங்க, அது ஒரு வேதனை உள்ள இடம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் வந்து சாத்தான் நம்ப வச்சுருக்கிறான். அப்போது நரகத்தில் அந்த நெருப்பில் போட்டு அந்த அவங்கள வாட்டுவாங்க, வாதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வேதனை படுவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு உணர்வுகள் இருக்குல்ல, அப்போ உணர்வுகள் அங்கே அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்கள்ல, கத்துவாங்கள்ல, ஐயோ நான் வாதிக்கப்படுறேன்னு சொல்லி அந்த உணர்வுகள் இருக்கும்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இந்த பாதாளத்துக்குள்ள நரகத்துக்குள்ள குழிக்குள்ள ஒருத்தங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நிலைமை எப்படி இருக்குமா? படிக்கலாமா? பிரசங்கி 9:5-10. பிரசங்கி 9:5 உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது. 10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பெலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாத்தீங்களா? பாதாளத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா எந்த உணர்வுமே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க வேதனைப்படுவாங்க அங்க? இதில் வந்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள்லாம். புரிஞ்சுங்களா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அப்போ பாதாளத்துக்குள்ள நரகத்துக்குள்ள குழிக்குள்ள யார் போவாங்கன்னா எல்லாருமே அங்கே தான் போவாங்க. நல்லவங்களும் அங்கே தான் போவாங்க, தீமை செய்தவர்களும் அங்கே தான் போவாங்க. ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 42:38. ஆதியாகமம் 42:38. அதற்கு அவன், என் மகன் உங்களோடு கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடு
பாத்தீங்களா, இது யார் பேசுறது? யாக்கோபு வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப யாக்கோபு நல்லவர் இல்ல, அவர் எங்க போயிட்டாரு? இப்போ பாதாளத்துக்குள்ள போறான்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறமா எல்லாருமே அங்கதான் போவாங்க. பாருங்க, யோபு 14:12-13 வசனங்கள் படிங்க. யோபு 14:12 மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாய் இருக்கும். பாத்தீங்களா, அப்ப எல்லா மனுஷர்களும் மறிச்சதுக்கு அப்புறமா இந்த பாதாளத்துக்குள்ளதான் போயாகணுமே தவிர வேற எங்கேயுமே போக முடியாது. ஸோ பாதாளம் அண்டர் கிரவுண்ட் அல்லது அண்டர் வேர்ல்ட், புரிஞ்சுங்களா? அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு இருள் சூழ்ந்த இடம். அங்க என்ன இருக்காது? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே இருக்காது. அப்ப எல்லாருமே அந்த பாதாளத்துக்குள்ளதான் போறாங்கன்றத இப்ப நம்ம தெளிவா பார்த்தாச்சு, சரிங்களா? அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதன் மரித்ததுக்கு அப்புறமா பாதாளத்துக்குள்ள, அதாவது நரகத்துக்குள்ள, அதாவது குழிக்குள்ள போறாங்கன்றத தெளிவா பார்த்தாச்சு. அப்படின்னா இந்த பாதாளம், நரகம், குழி எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்னா இருள் சூழ்ந்த இடம். எங்க இருக்குன்னா அண்டர் வேர்ல்ட், பாதத்துக்கு கீழே இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அங்க என்ன கிடையாது? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு மனுஷனுடைய சிந்தனைகள் இன்னைக்கு தவறாக உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கின்றத நம்ம தெளிய புரிஞ்சுக்கிட்டோம். அதை செய்தது யார்னா உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் செய்தான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இல்லை இல்லை, மறுபடியும் இந்த நரகத்தில் நெருப்பு எரியும். மனுஷன் மனுஷத்துக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி அந்த தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்லி யாராவது ஒருத்தங்க சொன்னால், இப்போ ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம படிக்க போகிறோம் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்சு எங்கே போனார் படிக்கலாமா? ரோமர் 10:7 ரோமர் 10:7 அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறது மன்றி. பாத்தீங்களா, அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்சு எங்க போனாரு? பாதாளத்துக்குள்ள போயிட்டாராம். பாருங்க வசனம் எவ்வளவு பேர் எழுதப்பட்டிருக்குது, புரிஞ்சுங்களா? நல்லா கவனிச்சிங்களா? மறுபடியும் படிக்கலாமா? ரோமர் 10:7 அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? பார்த்தீங்களா, பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்தவர். அவருக்கும் மரண சாசனம் ஒன்று தான், சட்டம் ஒன்று தான். மரிச்சிட்டாருன்னா அவர் எங்கே போயிட்டாரா? பாதாளத்துக்குள்ளே போயிட்டாரு. அப்படின்னா பாதாளத்துக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அவர் வேதனை உள்ள இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டிருப்பார் அப்படின்னா இல்லை. பாதாளம்ன்றது ஒரு டார்க் பிளேஸ், செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் இல்லாத ஒரு இடம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் மரண சட்டம் ஒன்று தான், புரிஞ்சுங்களா? அப்போ சில பேர் சொல்லலாம் அவர் தான் உயிர் தெளிந்துட்டாருன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 3 இந்த பாதாளத்துக்குள்ளே தான் இருந்தார்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? படிக்கலாமா? 1 Corinthians 15:3-4 படிங்க. 1 Corinthians 15:3 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்து. பாத்தீங்களா, 3 ஏறக்குறைய 3 எங்க இருந்திருக்காரு? பாதாளத்துக்குள்ள இருந்திருக்காரு. ஏன்னா மரண சட்டம் எல்லாத்துக்கும் ஈக்குவல், அதுதான் தேவனுடைய நீதி, புரிஞ்சுங்களா? படிக்கலாமா? மரண சட்டத்தை குறித்து படிக்கலாமா? எபிரேயர் 9:16-17 படிங்க. எபிரேயர் 9:16-17 ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். பாத்தீங்களா, அப்ப மரண சாசனத்தை எழுதினது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். மரிச்சிட்டாங்க, எங்க போயிட்டாங்க? பாதாளத்துக்குள்ள போயாச்சு. அப்ப பாதாளம்ன்றது, நரகம்ன்றது, இந்த குழின்றது உலகத்துல சாத்தான் சொன்னது மாதிரி கிடையாது.
புரிஞ்சுங்களா? அது வந்து ஒரு டார்க் பிளேஸ், டெம்பரவரி ஒரு பிளேஸ் தானே தவிர அது வந்து நெருப்பு எரியக்கூடிய இடமோ வேதனைப்படக்கூடிய இடமோ அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய இடமோ அது கிடையாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நல்லவங்களும் அங்கே தான் போவாங்க, தீமை செய்வங்களும் அதுக்குள்ளே தான் போவாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நியாய தீர்ப்பு இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நியாய தீர்ப்பு குறித்து தெளிவான விளக்கங்களை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. நம்முடைய அடுத்த பாடமே நியாய தீர்ப்பு தான். நீங்கள் அதற்கு நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கன்னு சொல்லி பார்க்குறேன் இல்லையா. அப்படின்னா இந்த நரகன்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்தை தவறாக புரிய வைத்த சாத்தான் மூலமாக வந்த விஷயங்கள் தான் எல்லாமே. புதிய ஏற்பாட்டில் எரி நரகம் சொல்லி சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் பேஸ் பண்ணியும் நம்முடைய ஜனங்கள் தவறாக புரிய வைக்கப்பட்டார்கள். புரிஞ்சுங்களா? அப்படின்னா எரி நரகத்துக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம கவனிக்கணும் இல்லையா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 12 இடத்துல கிரீக் வேர்டு கெஹன்னா அப்படின்ற ஒரு கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா நரகம் அல்லது எரி நரகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிபெயர்த்துருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள எண்ணத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் 12 இடங்களில் கெஹன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தை நரகம் அல்லது எரி நரகம் சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டது. அதை படிக்கும்போது தான் இந்த மாதிரி நரகத்தில் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தவறாக புரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் என்ன உண்மை அடங்கியிருக்கின்றது இப்போ நம்ம தெளிவாக பார்த்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த 12 இடங்கள் எங்கே எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்களாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற 5:22, 29:30, 30:30. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற 18:9. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற 23:15, 33:30 சொல்லி பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற 10:28 சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கில் 9:43, 45:47 சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்காவில் 12:5. அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபில் 3:6. இப்படி வந்து 12 இடங்களில் கெஹன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீக் வார்த்தையை நரகம் அல்லது எரிநரகன்றதை அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அந்த கெஹன்னாவுடைய பேசிக் என்ன, அடிப்படை என்னன்றது இப்போ நம்ம பார்த்தாகணும். கெஹன்னாவை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் 12 இடங்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையோட பொருள் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ கெஹன்னான்ற அந்த ஒரு கிரீக் வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் கெஹின்னோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல கெஹன்னான்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. புரிஞ்சுங்களா? அப்படின்னா கெஹின்னோம் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னோம் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அந்த இன்னோம் பள்ளத்தாக்கு தான் கெஹின்னோம் சொல்லி எழுதப்பட்டுச்சு. அதுதான் புதிய ஏற்பாட்டில் கெஹன்னான்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. அதை மொழிபெயர்க்கும் போது நரகம் அல்லது எரிநரகம்ன்ற வார்த்தையை உள்ள கொண்டு வந்துட்டாங்க சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அடுத்த பாயிண்ட்ல, இந்த கெஹின்னோம் சொல்லக்கூடிய அந்த இன்னோம் பள்ளத்தாக்கு அங்கே என்ன நடக்கும், அது எப்படி இருக்கும், எதுக்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம படிக்கலாமா? 2:28, 3:3. 2:28, 3:3. அவன் இன்னொரு குமாரன் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளுடைய தன் குமாரரை அக்னியிலே தகவித்து போட்டு. பாத்தீங்களா, இந்த இடம்தான் இன்னும் பள்ளத்தாக்கு கெஹின்னோம் அப்படின்னு சொல்லி எபிரேய வார்த்தை. புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? 2:33, 6:2. 2:33, 6:6. அவன் இன்னொரு குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நித்தமும் பார்த்து பிள்ளை சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் கொல்லப்படதை செய்தான். அடுத்த வசனம் 2 Kings 23:10. 2 Kings 23:10. ஒருவன் மோளருக்கென்று தன் குமாரரை ஆகிலும் தன் குமாரத்தை ஆகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. அடுத்தது யோசுவால 15:8. 15:8. அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய்
இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கில் இருக்கிற ராஜேந்திரனுடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னொரு பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறி போய். அடுத்த வசனம் எரேமியா 7:31-32. எரேமியா 7:31 முதல் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதுக்காக அவர்கள் இன்னொரு குமாரரின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னொரு குமாரரின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும் தோப்பேத்திலே இடம் கிடையாமற் போகும் மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் நரகம் எரிநரகம் சொல்லி எழுதப்பட்டுச்சு. அதை படிச்சுட்டு தான் அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் நரகம் எரிஞ்சிட்ருக்குன்ற ஒரு தவறான கருத்துக்குள்ளே உள்ளே வந்தாங்க. சரிங்களா, இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் இருக்குது, அதை நம்ம அடுத்த பாகத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அப்போது இந்த நரகம் எரிநரகன்ற இந்த வார்த்தைகள் எதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா, கிரீக் வார்த்தை. எந்த வார்த்தை? இன்னோம், புரிஞ்சுங்களா? அதாவது கெஹினோம் அப்படின்ற எப்படிய வார்த்தை எடுக்கப்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த கெஹினோம் சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னோம் குமாரோடைய பள்ளத்தாக்கு. அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதுக்கு தான் இப்போ வசனங்கள் ஃபுல்லாக படித்தோம் இல்லையா. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கெஹினோம் அதுதான் கெஹன்னான்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் கிரீக் வார்த்தையில கொண்டு வந்தாங்க. அந்த கெஹனாவை தான் நரகம் எரினாருன்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. அப்போது இந்த கெஹனான்றது கிரீக்கு, கெஹின்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ரே வார்த்தை, அது இன்னும் குமாரோடைய பள்ளத்தாக்குன்றதை இப்போ நம்ம பார்த்தோம். வசனத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டோம். அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்ன்றது அடுத்த பாயிண்ட். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் மரண தண்டனை பெற்று மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. செத்து போனவங்களை அங்கே போடுவாங்க, உயிரோட மக்களை கிடையாது, மரித்தவர்களை அங்கே கொண்டு போட்டுருவாங்க. அது மாதிரி செத்து போன மிருகங்களையும் அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்படி போடுறதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டாக என்ன ஆகணும்னா அழியணும். என்ன ஆகணுமா? அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டாக அழியணும். அப்படி அழியறதுக்காக அவங்க என்ன போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கந்தகத்தையும் அக்னியும் போடுவாங்க. அப்போ கந்தகத்தையும் அக்னியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல தூக்கி போடும்போது அந்த டெட் பாடியில் வந்து அது விழும், கந்தகமும் அக்னியும் வந்து விழும். அப்படி விழும்போது பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஒரு சில இடத்துல என்ன வந்துடுமா, அது வந்து புழு வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. இதைத்தான் நம்முடைய இயேசுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏசையால் அருமையாக சொல்லி காமிச்சார். படிங்க ஏசையால் 66:24. அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்னி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். பார்த்தீங்களா, கிளியரா வந்து நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கான வசந்த கொடுத்துட்டார். இதுதான் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டர் வந்து ரெஃபர் பண்ணார். படிக்கலாம் பாருங்க, 9:44-48 வசனங்கள் படிங்க. 9:44-48 அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 46 அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 48 அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். பார்த்தீங்களா, அங்கே அவருடைய புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நெருப்பையும் கந்தகத்தையும் போட வேண்டிய நோக்கம் என்னன்னா, அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டாக அழியணும். அப்போ இந்த அடையாளத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கிறது ஏன் வந்து ஏசையாலையும் மார்க்கில் ரெஃபர் பண்ணி காமிக்கார் அப்படின்னா, இது வந்து ரெண்டாம் மரணத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். ரெண்டாம் மரணத்துக்குள்ளாக ஒரு மனிதன் தகுதி ஆயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க உயிர்த்தலில் வரவே முடியாது. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கிறது இங்கே சொல்லி காமிச்சார். இந்த காரியத்தை தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்முடைய ஆண்டவர் வந்து சொல்லி காமிச்சுக்கார். படிக்கலாமா, வெளிப்படுத்தின விஷயம் 21:8. வெளிப்படுத்தின விஷயம் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாத்தீங்களா,
அக்னியும் கந்தகமும் இறையக்கூடிய கடலிலே பங்கடைவார்கள்ன்றது வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அடிப்படை என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க போகிறோம். என்ன அடிப்படைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அடையாள பாஷைகள், நேரடியான பொருள் எதுக்குமே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்னைக்கு அநேக உலக கிறிஸ்தவர்கள் ஆணுடைய பிள்ளைகள் ரொம்ப அதிகமாக தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே அடையாள பாஷைகள், புரிஞ்சுங்களா? அப்படின்னா இது எதுக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே சொல்லப்பட்ட காரியங்கள், இந்த வசனம் படித்தோம் இல்லையா 28, அதில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் இனிமேட்டு இருக்க போகிறதே கிடையாது. அது வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆலாக கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும் அப்படின்றதுக்கு தான் அந்த அக்னியும் கந்தகம் எறியக்கூடிய கடலை அடையாளப்படுத்தி காமிச்சாரு. அந்த அக்னியும் கந்தகம் எறியக்கூடிய கடல், அதனுடைய பேக்ரவுண்ட் எங்கே இருக்குன்னா, அது இன்னும் குமாரோடைய பள்ளத்தாக்கு. அங்கே வந்து டெட் பாடியை போடுவாங்க, அதை கம்ப்ளீட்டாக அழியின்றதுக்காக கந்தகத்தையும் நெருப்பையும் போடுவாங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அழியினும் மறுபடியும் அது வரக்கூடாதுன்றதுக்காக அங்கே போடுவாங்க இல்லையா. அப்படின்னா ஒரு மனுஷன் தொடர்ந்து வாய்ப்புகள் பெற்றும் கிருபைகளை பெற்றும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட பாவத்தை வந்து மனப்பூர்வமாக செய்யும் போது மறுபடியும் உயிர்த்தெழுதலில் வர முடியாதுன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் எழுதி காமிச்சார். இது கூட இப்போ கிடையாது, 1000 ஆண்டு வருஷாட்சிக்கு அப்புறம் தான் இந்த தண்டனை என்ன பண்ண போறாருன்னா ஆண்டவர் கொடுக்க போறான்றதையும் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுங்களா? இதுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்த வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:14. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம், பாத்தீங்களா? கரெக்டா சொல்ற பாத்தீங்களா, மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டுச்சு. இது ரெண்டாவது மரணம், பார்த்தீங்களா? நாம் பார்த்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஆண்டவர் சொன்ன வசனங்கள்ன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. அப்போ அக்னியும் கந்தகம் எறியக்கூடிய கடல் எதை அடையாளப்படுத்தினா, ரெண்டாவது மரணத்தை அடையாளப்படுத்துது. ரெண்டாவது மரணத்துக்குள்ளாக ஒருத்தங்க தகுதி ஆகிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் உயிர்த்தெழுதலில் அவங்க வரவே முடியாதுன்றதை அங்கே சொல்லி காமிச்சார், புரிஞ்சுங்களா? இது சம்மந்தப்பட்ட இன்னொரு வசனம் படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19:20. வெளிப்படுத்தின விசேஷம் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதில் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள திருதர்சி கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எறிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மிருகம் அந்த கள்ள திருதர்சி பிடிக்கப்பட்டார்கள். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அக்னி கடலில் தள்ளப்பட்டாங்கன்றது சொல்லி காமிக்கிறாங்க. அந்த மிருகமும் கள்ள திருதர்சியும் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உண்மையிலே என்ன பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் யாரும் தூங்க மாட்டீங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாருங்க, நீங்கள் அது வரைக்கும் நல்லா நிம்மதியாக தூங்குங்க. மிருகமும் அந்த கள்ள திருதர்சியும் யாருன்றத வசனத்தை பாயிண்ட் பாயிண்டாக கிளியராக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களை இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திருதர்சியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியின் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் இந்த வசனத்தை கூட அநேகர் தவறாக புரிந்து கொண்டு இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் அங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க இல்லையா. ஆனால் அந்த மிருகமும் கள்ளத்திருதர்சியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்களே கொண்டு போய் அக்னியும் கந்தகம் எறியக்கூடிய அந்த ரெண்டாம் மரணத்துக்குள்ள தள்ளிட்டார். அப்புறம் எப்படி சதா காலங்களிலும் அங்கே பாதிக்கப்பட முடியும் அப்படின்னா, சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் என்ன அர்த்தம்ன்றது இப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியுடைய முடிவில் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். படிக்கலாமா? பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20:7. வெளிப்படுத்தின விசேஷம் 20:7. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, பார்த்தீங்களா? 1000 வருஷம் முடிஞ்ச உடனே சாத்தான் காவலிருந்து விடுதலை ஆகுவான். விடுதலை ஆகி என்ன பண்ணுவா படிங்க. 8:8. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தலையா இருக்கும். பார்த்தீங்களா, சாத்தான் காவலிருந்து விடுதலையாகி மறுபடியும் ஜனங்களை மோசம் போக்குவான். இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான், என்ன நடக்க போகுதுன்றது ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்காரு. இதை குறித்து அநேகமாயிரம் ஆச்சரியமான உண்மைகள் இருக்குது. ஆண்டவர் சித்தமானால் உங்களை கேட்குறவங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து கேளுங்க, இந்த உண்மைகளை நம்ம பகிர்ந்துக்கலாம்னு சரி பார்க்குறோம், புரிஞ்சுங்களா? அப்போது 1000 ஆண்டு முடிவில் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். அப்போ அநேக ஜனங்களே அவன் மோசம் போக்குவான். அப்படி மோசம் போக்கும்போது அடுத்தது 9:9. அவர்கள்
பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வணங்கு கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. பாத்தீங்களா, ஸோ சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் என்ன பண்ணுவார்னா, வானத்திலிருந்து அக்னி இறக்கி பட்சித்து போடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து ஒரேடியே அழிச்சிருவார், சதா காலங்களும் வாதிக்க மாட்டார் என்று தெளிவுபடுத்திட்டார். அப்படின்னா அந்த 10 வசனத்தில் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது, 1000 ஆண்டு சாட்சி முடிவில் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். சாத்தானும் அவன் கூட்டத்தாரையும் ஆண்டு என்ன பண்ணுவார், ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு போவார் இல்லையா. அப்படின்னா அது ரொம்ப நாள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா அது ரொம்ப நாள் கிடையாது, வாதிக்கப்படுறது ஜட்ஜ்மெண்ட்டு. அவங்க நெருப்பில் போட்டு வாதிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி காமிக்கிறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சதா காலங்கள் கிடையாது. எப்படி தெரியுமா, படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15:24 படிங்க. 1 கொரிந்தியர் 15:24 அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். பாத்தீங்களா, இதுதான் கேப், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 சாட்சி முடிஞ்ச உடனே சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டவுடனே சாத்தான் வந்து ஜனங்களை மோசம் போக்குவான். ஜனங்களை மோசம் போக்கின உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவங்களை ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போவார். ஜட்ஜ்மெண்ட்னா 2 மனத்துக்குள்ளே அதான் வாதிக்கப்படுறது, கொண்டு போவார். 2 மனத்துக்குள்ளே கொண்டு போகும்போது அது ரொம்ப நாள் வாதிக்கப்பட மாட்டாருங்க, ரொம்ப நாள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டார், கொஞ்சம் பீரியட் மட்டும்தான், லிட்டில் சீஷன் சொல்லி எழுதியிருப்பார். படிக்கலாமா, வெளிப்படுத்தின சிஷ்டம் 20:3. வெளிப்படுத்தின விசேஷம் 20:3. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். பாத்தீங்களா, இந்த கொஞ்ச காலம் தான் சதா காலம் பாதிக்கப்படுவான்றத 10 வசனத்துல போடப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ரொம்ப கிளியரா நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு தெளிவு வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து 1000 சாட்சி முடிஞ்ச உடனே அந்த கொஞ்ச காலத்துல என்ன பண்ணுவார்னா, நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. கொடுத்து முடிச்ச உடனே ராஜ்யத்தை கொண்டு போய் பிதாவிட்ட கொடுத்தாகணும். அதை குறித்து தான் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:24 படிங்க. 1 கொரிந்தியர் 15:24 அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். பாத்தீங்களா, இந்த சாத்தான் அவனுடைய கூட்டத்தார் எல்லாரையும் வந்து ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அவங்க அழிச்சிட்டு ராஜ்யத்தை கொண்டு போய் பிதாவாகிய தேவன்கிட்ட கொடுத்துருவார்னு சொல்லி காமிக்க, புரிஞ்சுங்களா. இந்த கேப் தான் வாதிக்கப்படக்கூடிய இடமாக 10 சொல்லப்பட்டிருக்கின்றது, புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, மறுபடியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த நரகம் எரி நரகம்ன்ற கான்செப்டை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் 12 இடங்களில் நரகம் எரி நரகன்ற வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டுச்சுன்றதை பார்க்குறோம். இது எப்படி எழுதுனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரீக் வார்த்தை இன்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கெஹன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தையை நரகம் எரிநரகம் சொல்லி மொழிபெயர்த்திருந்தாங்க. இந்த கெஹன்னான்னு சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கெஹின்னோம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அப்படின்னா கெஹின்னோம்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். இன்னும் பள்ளத்தாக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். அங்கே என்ன நடக்கும்னா, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தண்டனை பெற்று மரித்தர்களை கொண்டு போய் அங்கே போடுவாங்க, உயிரோடு கிடையாது, மரித்தர்களை கொண்டு போய் அங்கே போடுவாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டாக அழியணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கந்தகத்தையும் அக்னியையும் தூக்கி போடுவாங்க, புரிஞ்சுங்களா. அதை குறிச்சுதா ஆண்டவர் வந்து ஏசையால் பேசினார், மார்க்கில் பேசினான்றதை நம்ம பார்த்தோம், புரிஞ்சுங்களா. அப்போ கந்தகத்தையும் அக்னியையும் போடக்கூடிய நோக்கம் என்னென்னா, அந்த டெட் பாடி கம்ப்ளீட்டாக அழியணும். அழியிறது வந்து எதுக்கு அடையாளம் ஆண்டவர் வச்சுருக்காருனா, 2 மரணத்துக்கு அடையாளம் வச்சுருக்கான்றது தான். எங்கே பார்த்தோன்னா, வெளிப்படுத்த விஷயத்தில் 21:8 பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த விஷயத்தில் 20:14 பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த விஷயத்தில் 19:20 பார்த்தோம், புரிஞ்சுங்களா. அப்படின்னா இந்த வசனங்கள்லாம் எதாவது சொல்லுதுன்னா, அதாவது இந்த பாதாளம் சரி, இந்த மரணம் சரி, இந்த மிருகமும் சரி, கள்ளத்திற்கு சரி, எல்லாருமே இனிமே மறுபடியும் இருக்க மாட்டாங்க. மரணம் இனிமேட்டு இருக்காது, மிருகம் இருக்காது, கள்ளத்திற்கு தரிசி இருக்காது, சாத்தானும் அவனோட கூட்டத்தாரும் மறுபடியும் இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் ஒரே அடி அழிச்சிருவாரு. இது 2 மரணத்தை தெளிவுபடுத்தி காமிச்சார். இந்த காரியங்கள் புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அநேகர் வந்து நரகம் எரிஞ்சிட்டுக்குன்றத தவறாக புரிஞ்சுட்டாங்கிறத இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம், சரி பார்க்குறோம், புரிஞ்சுங்களா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில வந்து ஜென்ரலாக பொதுவாக இருக்கக்கூடிய சில விளக்கங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் பார்க்க போகிறோம், புரிஞ்சுங்களா. இப்போது மனுஷன்
மறிக்கிறான். அவனுடைய அவன் செய்த செய்கைகளுக்கு தக்கதாக என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் வந்து நியாயத்திருப்பு கொடுக்குறான்றதான் அநேகர் தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நியாயத்திருப்பத்தை அவனுக்கு தெரியல இல்லையா. அப்போ அந்த எண்ணங்கள் தவறுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை நம்ம சரின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்க, இந்திய அரசியல் சட்டம் இருக்கு இல்லையா, மேக்சிமம் தண்டனை என்ன கொடுக்குறாங்க, தூக்கு தண்டனை. ஏன்னா அவன் வேதனைப்படக்கூடாது, அவன் வந்து மரணத்துக்குள்ளே போகணுன்றதா கான்செப்ட் தவிர வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா இந்திய தண்டனை சட்டமே அப்படி தான் சொல்லுது. அப்போ ஆண்டவர் வந்து அதை விட மோசமானவர் அப்படின்னா, மனுஷனை சதா காலையிலும் பாதித்து வேதனைப்படுத்தி குடும்பப்படுத்தி அப்படி அழிப்பாரா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, நம்முடைய பிள்ளைகள் என் குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறான், அவன் எதுவுமே கேட்காம தொடர்ந்து தவறுகள் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு நாள் நைட்டை வந்து தூங்கும் போது நான் வந்து பெட்ரோல் ஊற்றி அவனை கொளுத்திட்டுமா என் குழந்தைய, இல்லை நீங்கள் யாராவது மாதிரி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம்ல, ஏன்னா நமக்கு இரக்கம் இருக்குல்ல, அன்பு இருக்குல்ல, எவ்வளோதான் தவறு பண்ணாலும் நம்ம மாதிரி பண்ண மாட்டோம் இல்லையா. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பாக இருக்கிற தேவன் எப்படி கொளுத்துவார்? தண்டனை இல்லைன்னு சொல்லலை, நரகம் இல்லைன்னு தான் பைபிள் சொல்லுதே தவிர தண்டனை இருக்குது. அதை குறித்து பேசியிருக்காரு இல்லையா, பாருங்க எப்ரேயர் 12 அதிகாரம் 5 வசனம் படிங்க. எப்ரேயர் 12 அதிகாரம் 5 வசனம், அன்பையும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. பாத்தீங்களா, கர்த்தர் சிச்சிக்கிறார், பனிஷ்மெண்ட் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பனிஷ்மெண்ட்ன்றது நரகம் கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நியாயத்திருப்பு தண்டனைனா என்ன, நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்த பாயிண்ட்ல, சரிங்களா, அதை கண்டுபிடிக்கலாம். அப்ப நரகம்ன்றது பாத்தீங்கன்னா சாத்தானுடைய பரிபூர்ணமான உபதேசம், அந்த உபதேசம் வேதத்துக்குள்ள கிடையாதுன்றதா ஆண்டவர் வசனத்து மூலமா தெளிவுபடுத்தி காமிச்சார் இல்லையா. அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணமே தவிர நரகம் கிடையாது. மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு தான் திரும்பவே தவிர நரகத்துக்கு திரும்ப மாட்டேன்னு சொல்லி காமிச்சார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன்றத தெளிவா சொல்லி காமிச்சார். படிக்கலாமா, ஏசையா 55 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம், ஏசையா 55 அதிகாரம் 8 வசனங்கள், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டார். ஒரு மனுஷனே மனுஷனுக்கு தண்டனையாக பார்த்தீங்கன்னா மரணத்தினை தான் கொடுக்குறாங்க இல்லையா. அப்படின்னா உலகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், வேற வேற நாடுகளில் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, அரசியல் சட்டமே சொல்லுது, சில பேர் ஷூட் பண்றாங்க, சில பேர் தலையை வெட்டுறாங்க, அதான் இம்மிடியட் மரணங்கள் உள்ள வந்துருச்சு. ஆனால் சதா காலம் பாதிக்கப்படுவாருன்னு சொல்லி நம்ம நம்புற மாதிரி எவ்வளோ பேர் தவறாக இருக்கும் இல்லையா. அப்படின்னா மனுஷனை இரக்கம் காமிக்கும் போது மனுஷனை விட அன்பா இருக்க நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர் இல்லையா. அப்போ மனுஷன் நீதிமானா நம்முடைய ஆண்டவர் நீதிமானா, நீங்க யோசிச்சு பாருங்க. படிங்க யோபு 4 அதிகாரம் 17 வசனம், யோபு 4 அதிகாரம் 17 வசனம், மனுஷன் தேவனை பார்க்கலாம் நீதிமானா இருப்பானோ. பாத்தீங்களா, மனுஷன் தேவனை பார்க்கலாம் நீதிமானா கிடையாது, அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லி காமிச்சார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் அன்பான ஆண்டவர். பாருங்க 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனம், 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனம், அன்பில் அறவன் தேவனை அறியா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாத்தீங்களா, நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனே தன்னுடைய தான் பெற்ற மகனை கொளுத்த மாட்டாங்கல்ல. அப்ப அன்பா இருக்கக்கூடிய ஜீவனை கொடுத்த நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படிங்க நெருப்புல போய் கொளுத்துவார், அவரு எப்படி நெருப்புல வாட்டுவார் அப்படின்னா. அப்ப இந்த கள்ள தவறான உபதேசம் சாத்தான் மூலமா வந்துச்சு. எந்த சகோதரியும் குறை சொல்றதுக்கு நம்ம தகுதி கிடையாது, அதெல்லாம் அறியாமை. ஆனா நம்மளோட ஒரே பாயிண்ட், இந்த உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது சாத்தான் தான். இவ்வளவு தவறான விஷயங்களை உலகத்துல கொண்டு வந்து அநேக ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறான், வஞ்சிக்கிறான்றத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர அவர்களே, அப்படியே ஆண்டவர் கோபம் கொண்டால் கூட எவ்வளவு நாள் கோபம் கோபப்படுவார், அவரு ஒரு நிமிஷம் தான் அவருடைய கோபம். படிக்கலாமா, சங்கீதம் 30 சங்கீதம் 5 வசனம், சங்கீதம் 30 சங்கீதம் 5 வசனம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. பாத்தீங்களா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வுன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா, அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 103 சங்கீதம் 8-9 வசனங்கள் படிக்கலாம். சங்கீதம் 103 சங்கீதம் 8 வசனங்கள், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார்.
பார்த்தீங்களா, எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறான்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அவர் எங்க தூக்கி போட்டாரா, ஒரு சிம்பாலிக்கா ஒரு அடையாள பாஷையில பேசி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? ஏசையா 38:17. ஏசையா 38:17, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பாத்தீங்களா, பாவத்தை ஃபுல்லா முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாராம். ஒரு இதெல்லாம் வந்து அடையாள பாஷைகள். இப்போ நம்ம முதுக நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லை. அதனால நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்ஸ் நம்மளை மன்னிச்சிட்டார்னா, எப்படி மன்னிச்சாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மன்னிச்சிட்டார் இல்லையா, மன்னித்தவர் மறுபடியும் நம்ம பாவத்தை பார்க்க மாட்டார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா தண்டனை இல்லைன்னு சொல்லல, தண்டனை இருக்குது, பனிஷ்மெண்ட் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், வெயிட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நம்முடைய பாவங்களை அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். அப்புறம் எப்படி மறுபடியும் நம்மளை அவர் வந்து பாவியாக வந்து தண்டனைகளை கொண்டு போவார்? கொண்டு போக மாட்டார். காரணம்னா அவருடைய கிருபை ரொம்ப பெருசு. சங்கீதம் 103:12 படிங்க. சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாத்தீங்களா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் பாவங்களை விலக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா முழுக்க முழுக்க கிருபையை மட்டுமே, அன்பை மட்டுமே காமிச்சு நம்முடைய ஜீவன்களை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தான் தவறாக என்ன பண்ணிட்டான்னா புரிய வச்சிட்டான்னு சரி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நெருப்பில் கொளுத்துற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது சரியான ஒரு வசந்த ஆண்டை கொடுக்க போகிறார் உங்களுக்கு. இப்போது இந்த நெருப்பில் கொளுத்துற விஷயங்களை ஜனங்களை அறியாமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நெருப்பில் ஜனங்களை கொளுத்துங்க அப்படின்ற விஷயத்த என்னுடைய சிந்தனையில் கூட அது கிடையாது, என் இருதயத்தை அது கிடையவே கிடையாது. அப்புறம் யார் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஆண்டு ரொம்ப வேதனையோடு கேட்குற மாதிரி சில வசனங்களை சொல்ற. படிக்கலாமா? எரேமியால 19:5. எரேமியா 19:5, தங்கள் பிள்ளைகளை பாதாளத்து தகன வழிகளாக தகனிக்கும்படி பாதாளின் மேடைகளை கட்டிடப்படுகிறாலும் இப்படி வரப்படுவேன், இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. பாத்தீங்களா, என்னுடைய இருதயத்தில் தோன்றதே கிடையாது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சோரிலே, நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாற்றி மாற்றிலாம் பேச மாட்டார். சில வசனங்கள் சரியாக புரியல அப்படின்னா அது ஆண்டவர் மாற்றிட்டா அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நமக்கு தான் வசனங்கள் புரியலன்னு அர்த்தம் இல்லையா. அப்படின்னா என்ன சொல்லிட்டார்னா, இந்த விஷயங்கள் என் இருதயத்தில் தோன்றுனதே கிடையாது, நான் அதை டீச் பண்ணதே கிடையாது சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? லேவி ராகமம் 18:21. லேவி ராகமம் 18:21, நீ உன் சந்ததியில் யாரையாயினும் மோளலுக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கூடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே, நான் கர்த்தர். பாத்தீங்களா, யாரையுமே தீக்கடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கொடுத்த ஆண்டவர் எப்படி அவர் தீக்கடக்கம் பண்ணுவாரோட பிள்ளைகளை யோசிக்கணும் இல்லையா. மனுஷன் தேவனை விட நீதிமானா இல்லைன்னு சொல்லி காமிச்சார். எரேமியால 32:34-35 படிங்க. எரேமியா 32:34-34 முதல், அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் படிக்கு தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் மோளலுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்தைகளையும் தீக்கடக்கம் பண்ணும்படி இன்னொருடைய குமாரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாதாளின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. பாத்தீங்களா, நான் சொல்லவே கிடையாது, என் மனசுல கூட தோன்றினது கிடையாது. நெருப்புல கொளுத்துற விஷயங்கள் அப்படிப்பட்ட ஆண்டு எப்படி கொளுத்துவாரு? அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிங்க. சாத்தான் உலகத்தில் ரொம்ப அதிகமான அந்த வஞ்சகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கிறான். ஆண்டவர் மறுபடியும் அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்முடைய ஆண்டவர் அன்பான ஆண்டவர், அதை புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போது இந்த நரகம்ன்றது சாத்தானுடைய பரிபூர்ணமான உபதேசம், அதைத்தான் ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி நம்புகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு மட்டும் விசேஷ விதமாக உண்மைகளே ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா. இந்த நரகத்தை குறித்து இன்னொரு விளக்கம் நம்ம படிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? படிக்கலாமா? 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல்
அந்தகார சங்கிலியாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாத்தீங்களா, இந்த பாவம் செய்த தூதர்களை எங்க தள்ளிட்டாராம்? பாரு, நரகத்துல தள்ளிட்டாராம். யார? இந்த கெட்டு போன தேவதூதர்களே, பிசாசின ஏஜென்ட்ஸே கொண்டு போய் நரகத்தை தள்ளிட்டாராம். அப்ப நரகத்துல இந்த கெட்டு போன தேவதூதர்கள் சதா காலம் வாதிக்கப்படுறாங்களா இல்லையே? அப்படின்னா கெட்டு போன தேவதூதர்கள் தான் அவங்கள வச்சுதான் இன்னைக்கு பிசாசானவன் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறான். படிக்கலாமா? எபேசியர் 6:11 லைனா படுங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் தனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா, இந்த பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் தான் இன்னைக்கு உலகத்தை வந்து ஏமாத்திட்டு இருக்குது சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்து. அப்ப ரெண்டு பேர் 2:4 என்ன படிச்சோம்? கெட்டு போன தேவதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கினால் கட்டி நரகத்தில் அடைச்சிட்டான்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த இடத்துல நரகன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிரீக்ல டார்டரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தை எழுதியிருப்பாங்க. என்ன அர்த்தம்னா பவர்லெஸ், அரெஸ்ட் அர்த்தம். பவர்லெஸ் என்ன அர்த்தம்னா, கெட்டு போன தேவதூதர்கள் மறுபடியும் அவங்க முன்னாடி மாம்ச சரீரம் எடுத்தாங்க இல்லையா, எங்க ஆதியாமத்தில் நோவுடைய டைம்ல அவங்க மேலேருந்து கீழே வந்து மாம்ச சரீரம் எடுத்து மனுஷகுமாரத்தில் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க மறுபடியும் மாம்ச சரீரம் எடுக்க முடியாது. அதை தான் இங்க சொல்லி காமிச்சிருக்காரு பவர்லெஸ் அரெஸ்டட்னு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேர் 2:4 ஹெல் அப்படின்ற வார்த்தைக்கு கிரீக் வார்த்தை என்ன, டார்டருன்ற கிரீக் வார்த்தை என்ன அர்த்தம்னா பவர்லெஸ் அரெஸ்ட்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இன்னொரு விளக்கம் பார்க்கலாமா? பாருங்க, யோனா புஸ்தகத்தில் 1:17 2:2 படிக்கலாம். யோனா 1:17, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இப்ப யோனா எங்க இருக்காரு? மீன் வயிற்றுல இருக்காரா? கரெக்டா? அடுத்தது 2:2. யோனா 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, யோனா எங்க இருக்காரு? மீனுடைய வயிற்றுல. ஆனா என்ன அடையாளப்படுத்துறாரு? பாதாளம் சொல்லி அடையாளப்படுத்துறாரு. இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா பெல்லி ஆஃப் ஹெல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப நரகன் சொன்ன உடனே அந்த அர்த்தங்களை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் வந்து நெருப்புல கொளுத்த மாட்டேன்றதை தெளிவுபடுத்திட்டார். நரகன்றது பாதாளம், பிட்டுன்றது நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரே மறிச்சு எங்க தான் போனாரு? அதே நரகத்துக்குள்ளதான், அதே பாதாளத்துக்குள்ளதான் போனாருன்னு சொல்லி ரோமர் 10:7 சொல்லுது. புரிஞ்சுங்களா? அப்ப நரகன்றது பாதாளம்ன்றது பிட்டுன்றதுனா ஒரே அர்த்தம், அது வந்து இருள் சூழ்ந்த இடம், எ பிளேஸ் ஆஃப் டார்க்னஸ். அப்போ இந்த இடத்துல யோனால் என்ன சொல்றாரு? மறுபடியும் படிக்கலாமா? யோனா 2:2. யோனா 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அப்ப பாதாளம் சொல்லி என்ன சொல்றாருன்னா, மீனுடைய வயிற்றை தான் பாதாளம் சொல்றார். ஏன்னா அந்த இடத்துல இருந்து யோனா என்ன பண்ண முடியலன்னா எதுவுமே பண்ண முடியலன்றத சொல்லி காமிக்கிறார். தவிர அங்க நெருப்பெறிஞ்சிட்டு இருக்க மாதிரிலாம் அர்த்தத்தில் இங்கே சொல்லவே முடியாது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சாத்தானால ஏற்படுத்தப்பட்ட தவறான உபதேசங்களே தவிர நம்முடைய ஆண்டவர் சொன்னது கிடையாதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? உங்கள் வசனம் படிக்கலாமா? பாருங்க, மார்க் 7:7. மார்க் 7:7 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராக உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். பாத்தீங்களா? அப்படின்னா இந்த ஆத்மான்றது நரகன்றது இது எல்லாமே மனுஷனுடைய கற்பனைகள். இந்த மனுஷனுடைய கற்பனைகளை தான் உபதேசங்களா போதித்து வீணாக எனக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்லி ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்லிட்டார். இதை குறித்து ஏசையா பேசியிருக்காராம். படிக்கலாமா? ஏசையா 29:13. ஏசையா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஆத்மா அப்படின்றது ஒரு தவறான சாத்தானுடைய உபதேசம் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். ஆத்மானா என்னன்னா சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஜீவனுள்ள மனுஷன்தான் ஆத்மான்றதை ஆண்டவர் நிரூபித்தார். அடுத்து என்ன பார்த்தோன்னா நரகம் அப்படின்றது. நரகத்தில் மனுஷனை கொண்டு போய் போட்டுருவாங்க. அது வேதனை உள்ள இடம், அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது சதா காலையில் வாட்டுவாங்கன்றத பார்த்தோம். இதெல்லாம் யார் சொன்னது? உலகம் சொன்னது. உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? உலகத்தினுடைய போதகர்கள் கிடையாது. அவங்க தப்பாக நினைக்க வேண்டாம், அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய செய்கைகள். புரிஞ்சுங்களா? அதனால தான் பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொல்லி காமிச்சாரே தவிர வேறு எதுவுமே ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லலை. ஏன்னா மற்ற பிள்ளைகள்லாம் அறியாமல் இருக்கிறாங்க, அவங்கள எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா இந்த நரகம்ன்றது என்ன அர்த்தம்ன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்? பழைய ஏற்பாட்டில் ஷியோல்ன்ற வார்த்தை. புரிஞ்சுங்களா? ஷியோல்ன்ற வார்த்தையை எப்படிலாம் மொழிபெயர்த்தாங்க? பாதாளம் கிரேவ், அப்புறமா நரகம் ஹெல், அப்புறமா பிட்டு குழி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. என்ன அர்த்தம்? எ பிளேஸ் ஆஃப் டார்க்னஸ். செய்கை வித்தே அறிவு இல்லாத இடம். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மரித்து பாதாளத்துக்குள்ளே நரகத்துக்குள்ளே குழிக்குள்ளே போனான்றதை படித்தோம் இல்லையா? அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் மூன்று நாள், ஏறக்குறைய மூன்று நாள் உள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தான்றதையும் நம்ம படித்து பார்த்தோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த நரகன்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சாம்? புதிய ஏற்பாட்டில் நரகம் அல்லது எரி நரகன்றதை 12 இடங்களில் எழுதப்பட்டுச்சு. எப்படி எழுதினாங்க? கெஹன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீக் வார்த்தையில்தான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். கெஹன்னான்னு என்ன அர்த்தம்? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டுக்கு போனோம் இல்லையா? அப்படின்னா கெஹின்னோம் சொல்லக்கூடிய எப்ரே வார்த்தையிலிருந்தான் கெஹன்னா மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அப்படின்னா கெஹின்னோம்னு என்ன அர்த்தம்? இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு. இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கில் என்ன பண்ணுவாங்க? செத்துப்போன மனுஷனை கொண்டு போய் போட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டெட் பாடி அழியறதுக்காக கந்தகத்தையும் நிரப்பியும் போடுவாங்க. இந்த கான்செப்டது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாம் மரணம், ரெண்டாம் மரணத்துக்குள்ளே ஒருத்தங்க போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வெளியே வர முடியாதுன்றதுக்கு தான் அதை சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போ இதை தான் வெளிப்படுத்தும் விஷயத்தை சொல்லி காமிச்சார். மிருகமும் கள்ளத்திருக்கதரிசியும் மரணமும் கூட எங்கே தான் போயிடுமா? அந்த ரெண்டாம் மரணத்துக்குள்ளே போயிடும். அப்போ இனிமேட்டு மரணமும் கிடையாது, துக்கமும் கிடையாதுன்றது ஆண்டவர் நிரூபிக்கிறதுக்காக தான் அதை சொல்லி காமிச்சார். அப்படின்னா நரகம்ன்றது சாத்தானுடைய உபதேசம், அதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை. நரகன்றது என்னன்னு பார்த்தோம், அது வந்து டார்க் பிளேஸ். புரிஞ்சுங்களா? மனுஷன் செத்த உடனே அங்கே போயிடுவாங்க. செய்கை வித்திய அறிவு ஞானம் எதுவுமே கிடையாதுன்றது தெளிவாக பார்த்தாச்சு. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் என்ன? வரக்கூடிய அடுத்த காணொலியில் கட்டாயம் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த பாடங்களை நீங்கள் தியானிங்க. சந்தேகம் பிறந்தால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதுக்கான விளக்கங்களை கட்டாயமாக அவருடைய கிருபையில் நம்ம பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லி பார்க்குறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் ஆண்டவர் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வேத பாடத்தில் வழிநடத்திய நம்முடைய சகோதருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு வேத பாடத்துக்கு நிறைவாக ஒரு ஜபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். இந்த ஒரு கூட்டத்திற்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் ஆகாஷ் அவர்கள் வந்து ஜபத்தில் வழிநடத்துவார். ஜபம் செய்வோம். பரமண்டங்களில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தேவரீர், உம்மொருவருக்கே சதா காலங்களிலும் துதிகன மகிமைகளை. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிறோம் தாப்னே. தேவரீர், ஒரு விஷயம், எங்கள் குற்றங்கள் குறைகள் மிருதங்களாவையும் தயவாக கிறிஸ்துக்களாக மன்னித்தருளுங்க. தேவரீர், இந்த ஒரு நாளையும் எங்கள் காண செய்து தாப்னே. இப்பொழுதும் கூட காணொலி மூலமாக உங்களுடைய தெய்வீக சத்தியங்களை தியானிக்க முடிந்த ஸ்லாகத்தை குத்துக்காக நன்றி தாப்னே. தாப்னே, இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி தாப்னே தாப்னே அதை நாங்கள் கேட்டு அதை விட்டுவிடாதபடிக்கு அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நடக்க தாப்னே. கிறிஸ்தேசுக்கு ஒப்பான சாயலாக மாற எங்களை முன்கூறுவதற்காக நன்றி தாப்னே. தாப்னே, அது கேட்ட தகுதியோடு நாங்கள் வாழவும். தேவரீர், இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தெய்வீக சத்தியங்களையும் உங்களுடைய திட்டத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு அதை கேட்டு கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க தேவரீர் தாமே உங்களுடைய கிருபையும் உடைய இறக்கமும் பாராட்டமாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக கிருபை என் குழந்தை வல்லுனதுக்காக நன்றி தாப்னே. இவையாவையும் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் குருவும் போதகருமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இருக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன்.